ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கான ஆயுஷ்மான் பாரத் ஜெய் ஷெஹா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரில் வசிக்கும் மக்களுக்கு இந்த நாள் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று தெரிவித்தார். நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு காரணமாக உள்ள ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச மக்களுக்கு தாம் வாழ்த்து தெரிவிப்பதாகவும், அண்மையில் நடைபெற்று முடிந்த மாவட்ட வளர்ச்சி குழும தேர்தல் புதிய அத்தியாயத்தை எழுதியிருப்பதாகவும் தெரிவித்தார். ஒவ்வொரு வாக்காளரின் எண்ணங்களிலும் ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கம் வலுவாக உள்ளதை தான் கண்கூடாக பார்த்து வருவதாகவும் பிரதமர் கூறினார். ஜம்மு காஷ்மீரை வளர்ச்சி பாதையில் பயணிக்க செய்வது தமது தலைமையிலான மத்திய அரசின் உயரிய நோக்கம் என்று கூறினார். கடந்த 2 வருடங்களில் 1,50,00,000 அதிகமான ஏழை எளிய மக்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் ஏறத்தாழ 1,00,000 பயனாளிகள் 5,00,000 ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ காப்பீடு பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். गांव गांव में बिजली पहुंची है, यहां के गांव आज खुले में शौच से मुक्त हो चुके हैं, गांव गांव तक सड़क पहुंचाने के लिए मनोज जी के नेतृत्व में पूरा प्रशासन कठिनाइयों के बीच भी बहुत तेजी से काम पर लगा हुआ है। हर घर जल पहुंचाने का मिशन जम्मू कश्मीर में तेजी से आगे बढ़ रहा है। अगले 2-3 साल में राज्य के हर घर तक पाइप से पानी पहुंच जाए, इसके लिए प्रयास किए जा रहे हैं। जम्मू कश्मीर में लोकल गवर्नेंस का मजबूत होना, डेवलपमेंट के कामों में ये बहुत बड़ी तेजी लाएगा। நிகழ்ச்சியில் பங்கேற்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகையில், ஆயுஷ்மான் பாரத் ஜெய் ஷெஹா திட்டம் ஜம்மு காஷ்மீரில் மருத்துவத்துறையில் மிக பெரும் சீர்திருத்தத்தை உருவாக்கும் என்று கூறினார். நாட்டிலேயே அனைத்து குடும்பங்களும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறும் யூனியன் பிரதேசமாக ஜம்மு காஷ்மீர் விளங்குகிறது என்றும் அவர் தெரிவித்தார். जो भी नागरिक जाएगा जम्मू और कश्मीर दोनों का, उसकी स्वास्थ्य की चिंता फ्री ऑफ कॉस्ट 5 लाख तक का सारा स्वास्थ्य का खर्चा भारत सरकार उठाएगी, जम्मू कश्मीर प्रशासन उठाएगा। मित्रों, ये योजना से जम्मू कश्मीर के स्वास्थ्य के क्षेत्र में इंफ्रास्ट्रक्चर को और बढ़ावा मिलेगा और नए प्राइवेट अस्पताल आएंगे, अच्छे अच्छे अस्पताल आकर जम्मू कश्मीर के नागरिकों की सेवा में लगेंगे और ये दिन बहुत दूर नहीं है कि जम्मू कश्मीर से बड़े स्वास्थ्य की सुविधा के लिए भी किसी को जम्मू कश्मीर के बाहर नहीं जाना पड़ेगा। நாடு முழுவதும் உள்ள மக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. ஒவ்வொரு குடும்பத்தினரும் 5,00,000 ரூபாய் வரை மருத்துவ சிகிச்சை பெற முடியும். இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்ட மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சையை பெற முடியும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் 15,00,000 குடும்பங்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பயன்பெற உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.